இந்த நாளிலும் திரும்பவும் உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை ரொம்பவும் மகிழ்ச்சியாக என்ற ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்குது, நமக்கு பலனை கொடுக்குது, நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. நம்மளுடைய மனதிற்கு, நம்மளுடைய யோசனைக்கு, நம்மளுடைய சிந்தைக்கு, நம்மளுடைய இருதயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது அது ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உள்ளே அது வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், ஒரு குழம்பி போய் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். என்ன கர்த்தருடைய வார்த்தைனா என்ன? தேவனுடைய இருதயத்தின் வெளிப்பாடு தான் கர்த்தருடைய வார்த்தை. பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஆசையை என்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, அதை சொன்னால் தான் உங்களுக்கும் தெரியும். அதை தான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டங்கள், யோசனைகள், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல நல்ல காரியங்கள், இதெல்லாம் வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இது ஒரு ஸ்லாக்கியம், ப்ரிவிலேஜ். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நேராக போவோம். 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியிருக்கின்றது. இங்கே பார்க்குறோம், நம்மளுடைய ஜீவனுக்கும் தெய்வபக்திக்குமான எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம பார்க்குறோம், ஜீவன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை, நம்ம டெய்லி நம்ம போகிறது வர்றது, நம்ம பழகிறது, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. தெய்வ பக்தி அப்படின்ற சொல்லும் பொழுது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ பாருங்களேன், தேவன் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும், அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அநேகம் பேர் ஒரு நல்ல தரமான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு போராடி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து உழைச்சி வேர்வை சிந்தி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எந்த நிலைமையிலிருந்து வாழ்கிறாங்க என்றால், நான் அடைய வேண்டும், நாங்கள் செல்லணும் அப்படின்று தங்களுக்குள்ள ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது, அதை நிறைவு செய்கிறதற்கு என்று அதை டேக் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு முயற்சியில் தான், கஷ்டத்தில் பாடில் நான் அடையணுன்ற ஒரு வேகத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லது தான், கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அவங்க எண்ணத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் தான் இருக்கும், நான் இப்படி செய்யலைன்னா ஒருவேளை பற்றாக்குறையில் இருந்துருவேன் அப்படின்னா, அந்த பற்றாக்குறைன்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. முயற்சியினால தான் அடைய முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க செயல்படுகிறதெல்லாம் இந்த ஒரு எண்ணம், இன்சஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு, பலன் இல்லை, இதையெல்லாம் நான் மேற்கொள்ளணும், அதையெல்லாம் மேற்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த எண்ணத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் ஒரு காரியத்தை அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய மூளையிலும் உங்களுடைய சரீரத்திலும் அது நிஜமாக வெளிப்படும். ஒருத்தவங்க ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இதை எழுதியிருந்தாங்க, நீங்கள் எந்த காரியத்தை ரொம்ப யோசிச்சு டெய்லி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுவே உங்களுடைய பிரெயின்லையும் உங்களுடைய பாடிலையும் அது நிஜமாக வெளிப்படுங்களாங்க. இப்போ பாருங்களேன், குறைவு என்ற எண்ணத்திலேயே, முயற்சி என்ற எண்ணத்திலேயே நான் அடைய வேண்டும்,
அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது அப்போ உங்கள் மூளைக்கு நீங்கள் தருகிற ஸ்ட்ரெஸ்ஸை பாருங்களேன். உங்கள் சரீரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே கர்த்தரை சொல்லியிருக்கிறாரு பேதுருவின் மூலமாக, உன்னுடைய ஜீவனுக்கும் உன்னுடைய தெய்வ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் திவ்ய வல்லமையினால் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். அப்படின்னா என்னுடைய வல்லமையினால் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்றார். அப்போ நம்ம எந்த எண்ணத்தில் வாழ வேண்டும் என்று நம்ம பார்த்தோன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, உன்னை கொடுத்துட்டா அதை அடையணும் நம்ம முயற்சி எடுப்போமா? இப்போ காரை ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க, கிஃப்டாக கொடுத்த காரை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அது என்னது கிஃப்ட்டு, அதுக்கு நம்ம விலை செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது, அதுக்கு போராடணுன்ற அவசியம் கிடையாது, அது கிஃப்டாக வந்துருச்சு. அதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு வேண்டிய எல்லாவற்றையும். இப்போ ஒரு சூழ்நிலையா, அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய பலன், அந்த சூழ்நிலையை தாங்கிறதுக்கு வேண்டிய பலன், அந்த சூழ்நிலையை மேற்கொள்கிறதுக்கு வேண்டிய அறிவு, அந்த சூழ்நிலையை சால்வ் பண்ணுறதுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, சமயோகிதம், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய வல்லமை நிமித்தம். அப்படி திவ்யம் என்று சொன்னாலே தேவனிடத்துலேருந்து வருகிறதான். இப்போ பாருங்களேன், உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவனுடைய வல்லமையை சார்ந்தது. இப்போ தேவனுடைய வல்லமைக்கு மேலாக ஏதாச்சும் ஒரு வல்லமை இருக்க முடியுமா? இல்லை. தேவனுடைய ஞானத்துக்கு மேலாக ஏதாவது ஒரு ஞானம் இருக்க முடியுமா? தேவனுடைய அறிவுக்கு மேலாக ஒரு அறிவு இருக்க முடியுமா? தேவனுடைய யோசனைக்கு மேலாக ஒரு யோசனை இருக்க முடியுமா? இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த தேவன் பெரியவர். அவர் ஞானத்தினாலே, அறிவினால, புத்தியினால இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். சூரியன் இன்னும் தன்னுடைய ஒளியை இன்னும் இழந்து போகலை. சந்திரன் அதனுடைய அழகை இன்னும் இழந்து போகலை. சமுத்திரத்தில் தண்ணீருக்கு குறையே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு நிறைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இன்னும் தோண்ட 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 இன்னும் அநேக மினரல்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் தங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் வைரங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போனா கர்த்தருடைய ஞானத்தினால அவர் சிருஷ்டித்ததை மனிதனால் எக்ஸாஸ்ட் பண்ணவே முடியல. அந்த தேவன் அவருடைய வல்லமையை சார்ந்த அறிவு, புத்தி, ஞானம், ஆற்றல், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும், நல்ல வாழ்க்கை வாழ்கிறதற்கான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறேன்ருக்கார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். இதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். பைபிளில் நடந்த ஒரு சம்பவம். சாமுவேல் புஸ்தகத்தில் எல்கனாவுக்கு ஒருத்தர் நம்ம பார்க்குறோம். எல்கனாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க, அன்னாள் பெனாயினா. பெனாயினாவுக்கு குழந்தை பிறந்துச்சு, ஆனால் அன்னாளுக்கு குழந்தை பிறக்கலை. இந்த எல்கனா பார்த்தீங்கன்னா அன்னாள் மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பார். உங்கள் வருடம் வருடம் ஆலயத்துக்கு பலி செலுத்துறதுக்காக போவாங்க. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு எப்பவுமே எல்லாமே டபுளாக தான் கொடுப்பார். ஆனால் பெனாயினா இந்த அண்ணாவை எப்பவுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பா. பாரு, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, நீ இன்னும் மலடியாக இருக்கிற, எனக்கு பாரு எவ்வளோ குழந்தை பிறந்திருக்காங்க, நான் வந்து நல்லா இருக்கேன். இதை கேட்டோன்னா அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எல்கனா கிட்ட கூட போய் ரொம்ப வருத்தப்படுறா, அழுகுறா. அதற்கு எல்கனா கூட சொல்கிறாரு, ஏம்மா நான் 10 பிள்ளைக்கு சமமா, நீ ஏமா குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுற. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னால் எந்த மனநிலைமையில் இருந்தான்னா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இதை அடையணும், நான் இதை குறித்து ஏதாவது செய்யணும். அவ தேவை என்ற ஒரு மனப்பான்மையில் தான் இருந்தா. I need to take care of this need, so I need this. இந்த தேவையை நான் சரி செய்ய நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த நிலைமையில் இருந்தா தேவை, நீட் மென்டாலிட்டி.
அப்போது ஒரு நாள் அதே ஆலயத்தில் போய் உக்காந்து நல்லா மனசெல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ ஆசாரனாகிய ஏலி தூரத்துலேருந்து பார்க்குறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு இந்த அம்மா அப்படி வருத்தப்படுத்தி கொண்டு ஜபிக்கிறது ஏதோ குடி போதையில் உளர்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஏலி வந்து, ஏம்மா இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின் போது, அப்போ அண்ணால் சொல்கிறா, ஐயா எனக்கு குழந்த இல்லை, என்னுடைய மன வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஏலி சொல்கிறாரு, நீ ஜபிச்ச பார்த்தியா, இந்த பரலோக தேவன் உன்னுடைய வேண்டுதலை உனக்கு கொடுப்பார், அவர் சொன்ன வார்த்தை உனக்கு கொடுப்பார். அப்போ அங்கே அண்ணாளுக்கு ஒரு மனதில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. அவர் தேவை என்ற மனப்பான்மையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்ற மனப்பான்மைக்கு வந்துட்டான். இன்றைக்கி உங்களுக்கும் நான் சொல்கிறேன், தேவை, டிமாண்ட், நீட், இந்த மைண்ட் செட்டில் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, ஐ எம் சப்ளைடு, இட் இஸ் கிவன் டு மீ, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்களேன், வாழ்க்கையே மாறுங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும், உங்கள் சரீரத்தில் மாற்றத்தை பார்ப்பீங்க, உங்கள் எண்ணத்தில் மாற்றத்தை பார்ப்பீங்க, உங்கள் யோசனையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் பிரெயின்க்கு ஒரு சிக்னல் அனுப்பும். என்ன சிக்னல்? நல்ல கெமிக்கல்ஸை இந்த சரீரத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சுரப்பிகளை, நல்ல கெமிக்கல்ஸை சுரக்கிறதுக்கு ஒரு சிக்னல் அனுப்புதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்போ தேவை என்ற மனப்பான்மைன்னும் போது மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுறான், டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு போது அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் மனசு, இந்த பிரெயினை வந்து நல்ல கெமிக்கல்ஸ் அந்த சரீரத்துக்கு பாய்க்கிறதற்கான சிக்னலாக அனுப்புது. நல்ல எண்ணங்கள் உங்கள் மூளையை நல்ல விதமாக கிரியை செய்ய வைக்குது. உங்கள் மூளை நன்றாக கிரியை செய்யும் பொழுது அது உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியமாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பெற முடியாத அண்ணால் அடுத்த வருடமே சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிறாங்க. எப்படி? நான் தேவையுள்ளவளாக இருக்கிறேன் என்ற எண்ணத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்ற எண்ணத்துக்கு வந்த பொழுது அவளுடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் வருது. இது ஒரு நல்ல வெளிப்பாடுங்க. இன்றைக்கு கர்த்தர் என் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கொடுக்கப்பட்டது என்ற நிலைமைக்கு வாங்கன்னு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம், கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே ரெண்டு பேரும் ஒன்றாவது அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். ஒரு முக்கியமான சத்தியம் அங்கே இருக்குது. மூன்றாவது வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இப்போ இங்கே மிகவும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்போ நம்ம எப்படி இந்த கொடுக்கப்பட்டது என்ற நிலைமையில் நாம் செயல்பட முடியும் என்று நம்ம பார்த்தோம்னா, நம்ம அழைத்தவரே அறிகிற அறிவு. அப்போ அந்த திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்தவர் யார்? நம்மளை அழைத்தவர் அவர் யாருன்ற அறிவு நமக்குள்ளே இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், மனிதனை கடைசியாக தான் படைத்தார். ஆனால் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஃபஸ்ட்டு படைச்சிட்டார். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, ஆகாயத்து விரிவை, பறவைகளை, சமுத்திரத்தை, மீன்களை, மரங்களை, செடிகளை, பழங்களை, மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்து, அதுக்கப்புறம் மனிதனை படைத்து, மனிதனை சிருஷ்டித்து, தான் படைத்ததெல்லாம் மனிதனுக்கிட்ட காமிக்கிறார், இதெல்லாம் உனக்கு தான்ப்பா படைச்சிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய எண்ணத்தை அங்கே பாருங்களேன், கொடுத்தாரு. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் மனுஷனை அங்கே சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் ரெடி பண்ணிவிட்டு மனுஷனை கொண்டு வந்து இதெல்லாம் உனக்கு அப்படின்றார். அது கர்த்தர் என்னது? உங்களை அழைத்தவர் யார் தெரியுமா? உங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டவர். ஆமென்.
இங்கே இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு நாளும் அவருக்கு சர்ப்ரைஸே கிடையாது. நீங்கள் இருக்கிற நிலமை, அந்த தேவையின்ற நிலமையில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது அவருக்கு சர்ப்ரைஸே கிடையாது. ஏற்கனவே சிருஷ்டித்துட்டார். உங்களுடைய மிரக்கல் ஆல்ரெடி இஸ் இன் பிளேஸ். உங்களுடைய பிரேக் த்ரூ இஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ். இங்கே ஏற்கனவே உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டாகி விட்டது. ஆமே. இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்குறோம், காணா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, திராட்சரசம் இல்லை, ஆனால் இல்லாததை கொடுத்தாருங்க. ஐந்தப்பம் ரெண்டு மீன், 5000 பேர் இருக்காங்க, ஒருத்தருடைய சாப்பாடு, ஆனால் 5000 பேருக்கும் சாப்பாட்டை கொடுத்தார். இனி யோவானில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்களேன், நம்ம அழைத்தவருடைய எண்ணமே கொடுக்கிறது தான். இப்போ கொடுக்கிறவர்கிட்ட போயிட்டு நம்ம அடையணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது செஞ்சாதான் கர்த்தர் கொடுப்பாருன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அவருடைய எண்ணமே கொடுக்கிறது. உங்கள் வேலை வந்து கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதா உங்கள் வேலை. ஆமேன். அவர் கொடுக்கிற தேவனாக பாருங்க. அவர் உங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறவராக பாருங்க. யோவானில் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேற ஒன்றுக்கு மாறான், ஆனால் நானும், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் நீங்கள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். பார்த்தீங்களா, நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அங்கேயும் பார்க்குறோம், நீங்கள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். இப்போ அவர் வந்தது எதுக்கு தான், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவருடைய எண்ணமே அதாங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுக்கிற தேவனுங்க. இப்போ கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், போய் அங்கே நிற்போம், அங்கே ஒரு காரியம் கிடைக்குது. அதுவும் நான் தேவசனத்தில் வாசிக்கிறோம், கிருபையினால காருண்யத்தினால அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். காருண்யனால அங்கே வந்து இலவசம், ஃப்ரீ. இப்போ கர்த்தர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறார். இன்றைக்கி நிறைய பேர் இதை செய்தால் கர்த்தர் செய்வார் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கலனா ஒருவேளை ஜபம் பத்தலையோ அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய உபவாசம் பத்தலையோ, என்னுடைய வேத வாசிப்பு பத்தலையோ, என்னுடைய ஒழுக்கம் பத்தலையோ, என்னுடைய விசுவாசம் பத்தலையோ என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லவா, நான் என்னுடைய விசுவாசத்தில் இல்லை, அவருடைய விசுவாசத்தில் இருக்கிறேன். அவர் எனக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாச அளவின்படி. ஆமென். அப்போ நீட் மைண்ட் செட்டில் இருக்கிறாதீங்க, குறைவு என்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. அவர் எனக்கு கொடுத்துட்டாரு என்ற மைண்ட் செட்டில் இருங்களேன். உங்களுக்கு விசுவாசமாக அவர் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு பரிசுத்தமாக அவர் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக அவர் தான் கொடுக்குறாரு. செழிப்பாக அவர் கொடுக்குறாரு. யோசனையாக அவர் கொடுக்குறாரு. ஞானமாக அவர் கொடுக்குறாரு. பலனாக அவர் கொடுக்குறாரு. அதனால தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால. அவர் சொல்லலை, நான் போராடி இந்த பலத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால். ஆமேன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலப்பா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பயம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு திணிக்கப்பட்டு இருக்கிறது. பயத்தை நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு பயன்ற வாழ்க்கை அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க, அந்த நிலைமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, கர்த்தரனுக்கு பயத்தை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா, புத்தி, யோசனை, நினைவு, ஒரு க்ளீன் மைண்ட், கிளியர் மைண்ட், சவுண்ட் மைண்ட். ஆமேன். இப்போ கொடுக்குற தேவன் எதை தான் கொடுத்தாராம், தீங்கான எதையும் கொடுக்கல, நல்லதை தான் கொடுக்குறாரு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகமே எதற்காக ஏங்குகிறது என்று கேட்டு பாருங்களேன். அன்புக்காக ஏங்குகிறது, அரவணைப்புக்காக ஏங்குகிறது. யாராச்சு இல்லை எனக்கு தீமை நடக்கணும்னு நான் ஏக்கமாக இருக்கிறேன் யாராச்சும் சொல்லுவாங்களா? எனக்கு கெட்டது நடக்கணும்னு ஏக்கமாக இருக்கிறேன் யாராச்சும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. தனக்கென்று வரும் பொழுது நல்லது நடக்கணும், அன்பாக இருக்கணும், என்னை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், என்னை எல்லாம் புகழணும். பார்த்திங்கன்னா நல்லதை தான் நமக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ நம்மளை சிருஷ்டித்தவர் அவரும் அவர் சிருஷ்டித்த நமக்கு நன்மை உண்டாகணும் தாங்க கிரியை செய்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பயத்தை கொடுக்கலப்பா, பயன்றது தீங்கு, தீமையானது, அது நல்லது கிடையாது. ஆனால் அன்பு, பலன், தெளிந்த புத்தி, இது நல்லதுங்க. அதை தாங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த மனநிலைமையில் தெரியுமா வாழணும்? எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என் தேவன் கொடுக்குற தேவன், அந்த தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நீங்கள் வாழும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடாக மாறும். நாம் முயற்சி எடுத்து மேற்கொள்ளணும் என்பதை பார்க்கலும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதிலே நான் செயல்பட்டு வாழணும் என்ற ஒரு மனப்பான்மை, எவ்வளோ நல்ல மனப்பான்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போகிறதுக்கும், 100 ரூபாய் வச்சுக்கிட்டு அதே ஷாப்பிங் சென்டரில் ஷாப்பிங் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10,000 இருக்கும்பொழுது எனக்கு இருக்கிறதுனால தைரியமாக உள்ளே போவோம், சொல்லுவோம் வாங்கிக்கோ, என்ன வேணால் வாங்கிக்கோன்னு. 100 ரூபாய் இருக்கும் பொழுது அங்கே பார்ப்போம் இதில் விலை எவ்வளோ, ஏன்னா கையில் கம்மியாக இருக்குது, எவ்வளோ பெரிய வித்தியாசம். இப்போ உங்கள் நடையே மாறும், உங்கள் பாவனை மாறும், அந்த கடைக்காரங்கிட்ட பேசுகிற பேச்சே மாறும். பா எவ்வளோன்னு சொல்லுப்பா, இதை பேக் பண்ணுப்பா. ஆனால் 100 ரூபாய் இருந்தால் அவன் கடைக்காரன் என்ன சார் எதை செல் பண்ணுமானா, இல்லை இல்லை சும்மா பார்க்குறேன், ஆனால் நம்மளுக்கு தெரியும் நமக்குள்ளே குறைவு இருக்குன்னு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மனப்பான்மை எப்படி இருக்குது, ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது என்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். ஆனால் எல்லாம் அந்த 10,000 உடையவன் தன் கையில் இருக்கிறது, பாக்கெட்டில் இருக்குது என்ற அந்த அறிவுனால் என்ன பண்ணுறான், தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போகிறான். இப்படி தாங்க கர்த்தர் உங்களை வாழ விரும்புகிறார், கான்ஃபிடெண்ட்டாக. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலான மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்ற மனப்பான்மையில் நீங்கள் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக, திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். உபாகமத்தில் வாசிக்கிறோம், மரணத்தை ஜீவனை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. மரணத்தை சூஸ் பண்ணிக்கிறியா, ஜீவனை சூஸ் பண்ணிக்கிறியா? இன்றைக்கி அதே தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு விதமான மைண்ட் செட், நீட் மைண்ட் செட்டா, சப்ளைட் மைண்ட் செட்டா, ஐ ஷுட் கெயின் மைண்ட் செட்டா, ஆர் இட் இஸ் கிவன் டு மீ மைண்ட் செட்டா, நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் சூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த கொடுக்குற தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, நீங்கள் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையானது உடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், சிறப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து சுகித்திருக்க எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. இந்த வாரத்துக்கான பலனை, அறிவு, புத்தி, யோசனை, ஆலோசனை, ஞானம், சௌக்கியம் எல்லாவற்றையும் உங்களுடைய ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக சொல்கிறேன். போகிற இடங்களில் தயவு உண்டாகட்டும் அப்பா, மனிதர் கண்களில் தயவு உண்டாகட்டும். சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி கொடுங்க. இவர்கள் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்களுடைய சமாதானத்தை நான் ஆசீர்வாதமாக சொல்கிறேன். தேவ தூதர்களின் காவலை நான் இவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். இவர்களை சுற்றிலும் அக்னி மதலாக இருங்க. போக்கிலும் மரத்திலும் காத்து கொள்ளுங்க. எங்களை விட்டு விலகாத பிரசன்னம் ஜனங்கள் எங்களை சுற்றிலும் உணரட்டும் அப்பா. ஒரு வெற்றியுள்ள வாரத்தை நீங்கள் இவர்களுக்கு கட்டளையிடுகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க.